ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எஸ் பரத். நான் இப்பொழுது ஏகாதசியும் அதன் சிறப்புகளும் சொல்ல போகின்றேன். இப்பொழுது ஏகாதசியும் அதன் சிறப்புகளும் சொல்றேன். ஒரு வருடத்தில் 24 ஏகாதசிகள் வரும். அன்றைய நாளில் விரத சிறப்புகளை தெரிந்து கொள்வோம். வாருங்கள். பாப மோசனிக்கா ஏகாதசி. சித்திரை தேய்பிரையில் பாபங்கள் அகலும். காமதா ஏகாதசி. சித்திரை வளர்பிரையில் நினைத்த காரியம் நடக்கும். வருத்தினி ஏகாதசி. வைகாசி தேய்பிரை பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். மோகினி ஏகாதசி. வைகாசி வளர்பிரை பாவம் நீங்கும். அபரா ஏகாதசி. ஆணி தேய்பிரை குரு நிந்தனை அகலும். நிர்ஜலா அல்லது பீமா ஏகாதசி. ஆணி வளர்பிரை எல்லா ஏகாதசி பலனும் கிடைக்கும். யோகினி ஏகாதசி ஆடி தேய்பிரை நோய் நீங்கும். சைனி ஏகாதசி ஆடி வளர்பிரை தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். சாமிகா ஏகாதசி ஆவணி தேய்பிரை விருப்பங்கள் நிறைவேறும். புத்திரஜா ஏகாதசி ஆவினி வளர்பிரை புத்திர பாக்கியம் கிடைக்கும். அஜா ஏகாதசி புரடாசி தேய்பிரை இழந்ததை பெறலாம். பத்மநாபா ஏகாதசி புரடாசி வளர்பிரை பஞ்சம் நீங்கும். இந்திரா ஏகாதசி ஐப்பசி தேய்பிரை பித்ருக்கள் நற்கதி பெறுவர். பாப்பாங்குசா ஏகாதசி ஐப்பசி வளர்பிரை கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும். ராமா ஏகாதசி கார்த்திகை தேய்பிரை உயர் பதவி கிடைக்கும். பிரம்மபோத்தின் ஏகாதசி கார்த்திகை வளர்பிரை உயர்வன நன்மை உண்டாகும். புற்பதி ஏகாதசி மார்கழி தேய்பிரை சகல பாக்கியங்களும் கிடைக்கும். மோட்சா ஏகாதசி மார்கழி வளர்பிரை வைகுண்ட பதவி கிடைக்கும். அபலா ஏகாதசி தை தேய்பிரை பாவங்கள் நிவர்த்தியாகும். புத்ரா ஏகாதசி தை வளர்பிரை புத்திர பாக்கியம் கிடைக்கும். சஷ்டிதிலா ஏகாதசி மாசி தேய்பிரை அன்னதான பலன் உண்டு. ஐயா ஏகாதசி மாசி வளர்பிரை அன்னமா ஆன்மா சாந்தி அடையும். அமலத்தி விஜயா ஏகாதசி பங்குனி தேய்பிரை நற்பலன்கள் அதிகரிக்கும். ஆமலதி ஏகாதசி பங்குனி வளர்பிரை கோதானம் செய்த பலன் கிடைக்கும். இவை தவிர சில வருடங்களில் 25 ஏகாதசியும் வரும். அதற்கு கமலா என்று பெயர். மகாலட்சுமி அருள் கிடைக்கும். இதை செய்தால் நமக்கு நற்பலன்களும் நன்மையும் உண்டாகும். நன்றி, வணக்கம்.